புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தினக்கூலி பணியாளர்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை சட்டமன்ற உறுப்பினர் பெரியண்ணன் அரசு வழங்கினார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பெரியண்ணன் அரசு புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் பணியாற்றும் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் தினக்கூலி பணியாளர்கள் 150 பேருக்கு தலா 5 கிலோ அரிசி, முகக்கவசம், கையுறை மற்றும் சோப்பு ஆகியவற்றை வழங்கினார். மேலும் கொரோனா நோயினை கண்டறியும் பரிசோதனை கூடத்தையும் பார்வையிட்டார். உடன் சொத்து பாதுகாப்பு குழு உறுப்பினர் சந்திரசேகரன், மாவட்ட பொருளாளர் செந்தில், நகர கழக செயலாளர் நைனா முகமது, முகமது வர்த்தக அணி துணை செயலாளர் அசோக் பாண்டியன், மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் மணிமொழி மனோகரன், நகர அவைத்தலைவர் ரத்தினம், மாவட்ட திமுக செயலாளர் கணபதி, ஒன்றிய இளைஞரணி துணை அமைப்பாளர் தொண்டைமான், ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் ரமேஷ், நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் ஹரி, மருத்துவக் கல்லூரி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உடன் இருந்தனர். மேலும் புதுக்கோட்டை நகரில் உள்ள பழைய பேருந்து நிலையம், ஆட்டோ நிலைய ஓட்டுநர் 37 பேருக்கு கொரோனா நிவாரண உதவிப் பொருட்களையும் வழங்கினார். இந்த தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பணிகளை செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதிமுக பொறுத்தவரை இன்றைக்கு லேபோட இன்னும் இன்ஸ்டால் பண்ணல, வேலை நடந்துட்டு போல இருக்கு. ஆனால் மந்திரி வந்து அறிமுகமாயிடுச்சுங்கிறாரு, எப்போ வரப்போகுது தெரில. அதனால் லேபும் இன்னும் சரியாக இல்லை, பேஷண்ட்டும் இன்னும் பேஷண்ட் வந்து ராணி ஆஸ்பத்திரி ஒன்று சேர்க்குறாங்க. ராணி ஆஸ்பத்திரியும் ஜிஹெச்சுக்கும் சம்மந்தம் இல்லை. அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள்.